வளர்ச்சி நாயகன் பாரத பிரதமரின் தலைமையேற்று AUO21Y என்ற குறியீட்டை பயன்படுத்தி பாஜகவில் உறுப்பினராக சேர உங்களை அழைக்கிறேன். இது ரொம்ப முட்டாள்தனமான பதில். வேலுச்சாமி எப்பவுமே தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று காலம்னு பேசக்கூடியவர். அதை போய் வேலுச்சாமி பார்க்கச்சு, வேலுச்சேரி எங்க இருக்குன்னு அவர் தெரியுமான்னு தெரியல. ஒருவேளை அப்படி தெரியுதுன்னா வேலுச்சேரி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் முதல்ல போய் பார்க்கணும். என்ன என்ன மழையை தொடர்ந்து ஒரு 10-15 நாள் பெய்த மாதிரியும், மக்களுடைய திண்டாட்டம் குறைந்த மாதிரியும், தேங்கிய தண்ணீர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சாதனை படைத்த மாதிரியும், முதலமைச்சரும் சரி அவங்க அமைச்சர்களும் சரி துணை முதல்வரும் சரி போய் ஏதோ இடத்த பார்த்தோம், அதை பார்த்தோம், ரூம்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பார்த்தோம், டிவியில பார்த்தோம், அங்கிருந்து ஆலோசனை சொன்னோம் அப்படின்னு டிராமா எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு நாள் முதல்ல முதலமைச்சர் அவருடைய பிறந்த வீட்டுக்கு முதல்ல போனாரா? கோமாளபுரத்துல கலைஞர் அவர்கள் வாழ்ந்த இல்லத்துல இன்னைக்கு தண்ணி தேங்கி தண்ணி வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு மணல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிறத நீங்க பாக்கலையா? பாருக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கு, ஆனா தாருக்கும் தண்ணிக்கும் கூட்டணி இல்லைங்கிறாரு. இதெல்லாம் தவறான செயல். நீங்க தரமான சாலைகள் போட்டா, இப்ப ஒரு கபாலீஸ்வரர் கோயில போய் ஒருத்தர் வந்து அல்லாஹோ அக்பர்னு கத்துனா அங்க இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? சுட்டவங்களையும் கைது பண்ணிட்டாங்க. அப்ப சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? மகாராஷ்டிரா சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குன்னு சொல்ல முடியாமா? கொலைங்கிறது திட்டமிட்ட சதி தானே? ஆமா, இங்க வந்து ஆம்ஸ்டர்டாமோட கொலை நடக்கும் போது பாஜக அப்படி ஒத்துக்கலையா? அந்த ஒரு ஸ்டாண்ட்ல பாஜக இல்லையே, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானே சொல்லுங்க. இல்ல, சட்ட ஒழுங்குன்னா இங்க வந்து தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னை மழையை வந்து சிறப்பான முறையில முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் சென்னை மாநகராட்சியும் சிறந்த முறையில வந்து கையாண்டிருக்காங்க சார், எப்படி பாக்குறீங்க? என்ன என்ன மழையை தொடர்ந்து ஒரு 10-15 நாள் பெய்த மாதிரியும், மக்களுடைய திண்டாட்டம் குறைந்த மாதிரியும், தேங்கிய தண்ணீர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சாதனை படைத்த மாதிரியும் அரசாங்கம் பேசுறதும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பேசுறதும் ஒரு வேடிக்கையானது. கவர்னர் கூட ரொம்ப பாராட்டிதான் பேசல, கையாளுவார்கள் இந்த நம்பிக்கை இருக்கிறதுன்னு தான் சொன்னாரு. அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு, கவர்னரே பாராட்டி விட்டார் என்று அவங்களுடைய செய்தி தொடர்பாளர்லாம் பேசுவதெல்லாம் ஒரு வேடிக்கையான செயலதான் பாக்குறேன். ஒரு நாள் மழை, ஒரு நாள் பெய்த மழையில் இன்னைக்கு காலை பத்திரிகையில இந்த பக்கம் எல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கிறது, இந்த சாலை எல்லாம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது, வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனியிலிருந்து வேளச்சேரி சுற்று வட்டார பகுதிகள் பள்ளிக்கரணையெல்லாம் இன்னைக்கும் போட்ல மக்களை கூட்டிட்டு போறாங்க நேத்த. அதே மாதிரி கொரட்டூர்ல இருந்து முதலமைச்சர் தொகுதி சம்பந்தப்பட்ட அந்த குளத்தூர் தொகுதி சுற்றுப்புற பகுதிகள்ல, வட சென்னைகள்ல, இங்க இருக்கிற ரங்கராஜபுரம் பகுதிகள்ல, பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்ற அவலத்தை நாம் பார்த்தோம். ஒரு நாள் பெய்த மழை, கடுமையான மழை கூட இல்லை, விட்டு விட்டு தான் மழை பெய்தது. இந்த மழைக்கே இந்த போராட்டமா? மூன்று மாதம் முன்னாடியே நாங்க இதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டோம். எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நாங்க வந்து ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு இதுக்கான ஒரு கமிட்டி இது பண்ணி நாங்க அதனாலதான் சிறப்பான முறையில கையாள முடிஞ்சது. இன்னும் 25-30% வந்து ஒர்க் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொல்லி. 25% தான் ஒர்க் முடிஞ்சிருக்கிற மாதிரிதான் தெரியுது நம்ம பார்க்கும்போது. எல்லா பகுதியிலுமே இன்னும் அந்த மழைநீர் கால்வாய்கள் செம்மைப்படுத்தப்படல, மழைநீர் கால்வாய்கள்ல இன்னும் தோண்டப்பட்டு அந்த இதெல்லாம் அடிச்சு அடிச்சு வச்சிருக்கிறாங்க, இந்த சென்ட்ரிங் அடிச்ச மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் முழுமையா வேலை முடியல. ஆனா அமைச்சர்கள் மட்டும் அப்பப்ப பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாம் முடிஞ்சிடும், அது முடிஞ்சிடும், இது முடிஞ்சிடும். முந்தி இப்படி சொன்னால நேரு 99% வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன மாதிரி இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அப்பா நிம்மதி, புயல் ஆந்திராவுக்கு போயிருச்சு, அதுல நம்ம தப்பிச்சுட்டோம்னா அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க, வெளியில பாருங்க வேடிக்கையை பாருங்க, அப்படி பாருங்க இப்படி பாருங்கன்னு சொல்றாங்கம்மா. இது வரக்கூடிய அக்டோபர் டிசம்பர்ல பெய்யக்கூடிய மழைய, நவம்பர் இறுதியிலிருந்து பெய்யக்கூடிய மழைய நம்ம பார்க்க தான் போறோம். ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் மட்டும் சென்னைக்கு தெரியுது. இந்த புயல் இன்றைக்கு சென்னையில கரை கடந்து தொடர்ந்து ஒரு 5-6 நாள் கடுமையான மழை பெய்திருந்தால், ரெட் அலர்ட் கொடுத்த போல இப்ப ஆந்திராவுக்கு புயல் திசை மாறி போகாமல் நமக்கு இந்த மழை தொடர்ந்திருந்தால் சென்னை தத்தளித்திருக்கும். இந்த பகுதி தான் அந்த பகுதி தான் அப்படிங்கறதுலாம் இருக்காது. சென்னை முழுவதுமே
ஏறத்தால ஒரு கீழ்த்தளம் வரை தண்ணி நிற்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எங்க பார்த்தாலும் தண்ணி நிற்கிறது. இதுல மாற்று கருத்தே இல்லை. முதலமைச்சரும் சரி, அவங்க அமைச்சர்களும் சரி, துணை முதல்வரும் சரி, போய் ஏதோ இடத்த பார்த்தோம், அதை பார்த்தோம், ரூம்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பார்த்தோம், டிவியில பார்த்தோம், அங்கிருந்தே ஆலோசனை சொன்னோம் அப்படின்னு டிராமா எல்லாம் பண்ணாதீங்க. உங்க மனநிலைக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், ஒரு நாள் மலைக்கே இவ்வளவு தேங்கி நின்னால் 4 நாள் 5 நாள் தேங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிற நிலையை நீங்க யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும். அதற்கான முயற்சிகளை உண்மையா செய்யணும். மக்களை ஏமாத்த பார்க்காதீங்க. ஏன்னா முதல்வர்கள் தான் சொல்றாங்க, எடுத்தோம் கவுத்தோம்னு எங்களாலையும் உடனே ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா சென்னைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கொடுப்போம் இந்த மழையில. ஏன்னா இன்னும் ஒரு 30% வரையும் பெண்டிங் ஒர்க் இருக்கனால அவர் சொல்றாரு. அதே மாதிரி போன முறை மழை பெய்யும் போது ஸ்டாலின் அவர்கள் களத்துல இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு கேனல்கள் இருக்கட்டும், எங்க இருக்குதோ அந்த மாதிரி அஃபெக்டட் ஏரியாஸ்ல எல்லாமே முதல்வர் அவர்கள் போறாரு. அதே மாதிரி முன்னாள் மழை பெய்யும் போது நைட்டு 2 மணி 3 மணிக்கு அவர் ட்விட்டர் எக்ஸ்தலத்துல பார்க்க முடியுது. உதயநிதி அவர்கள் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு, நான் இங்க வேலை பாக்குறேன், எங்க அவர் ஒர்க் பண்றாங்களோ அது. அது மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு கூட இருந்து டீ குடிக்கிறாரு, அவங்களை வந்து பாராட்டுற முதல்வர் அவர்கள். சோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் இந்த ஒரு நாள் வந்து ரொம்ப துரிதமா எல்லாரும் அமைச்சர்கள் வர களத்துல இறங்கினாங்களே. இறங்கினது சந்தோஷம் தான், பட் அது அவங்க டியூட்டியா தானே. தண்ணி தேங்கல பாரு, அது பாரு, இது பாரு சொல்றது பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஒரு நாள் முதல்ல முதலமைச்சர் அவருடைய பிறந்த வீட்டுக்கு முதல்ல போனாரா? கோமாளபுரத்துல கலைஞர் அவர்கள் வாழ்ந்த இல்லத்துல இன்னைக்கு தண்ணி தேங்கி தண்ணி வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு மணல் மூட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிறத நீங்க பாக்கலையா? ஒரு நாள் மலையில கோபாலம் மாதிரி ஒரு மேலான பகுதியிலேயே முதலமைச்சருடைய வீட்டிலேயே மண் மூட்டைகளை அமைத்து தண்ணி வீட்டுக்குள்ள போகாம கேட்ல வச்சிருக்கிறத நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அந்த போட்டோக்கள் செய்திகள் தொலைக்காட்சியிலையும் பேப்பர்லையும் பார்க்கத்தானே வந்திருக்கு. அப்ப கோபாலபுரம் மாதிரி இடத்துலயே ஒரு நாள் அந்த நிலைமைனா தாழ்வான பகுதி சென்னையினுடைய சுற்றுவட்டார பகுதியில நிலைமை என்ன ஆகும்? அதுதான் திருச்சி வேலுமணி அவர்கள் சொல்றாரு, இது நீங்க அரசாங்கத்தை மட்டும் குற்றம் குறை சொல்ல முடியாது. அரசு அப்படின்னாலே மக்கள் தானே, வேலை செய்து ஏறி இடம் தெரியும், நீங்க எதுக்கு அங்க இடத்த வாங்கி வீடு வைக்கிறீங்க, மக்களுடைய தவறுது அப்படின்ட்டு இருக்கு. இது ரொம்ப முட்டாள்தனமான பதில். வேலுச்சாமி எப்பவுமே தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு பேசக்கூடியவரு. வேலைச்சேரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எங்க லே அவுட் வந்தது, அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. அரசாங்க அலுவலகங்கள் அங்க வேலைச்சேரியில எத்தனை இருக்கு, ஐடி தொழில் நிறுவனங்கள்லாம் வேலைச்சேரியில இருக்கு. இன்னைக்கு வேலைச்சேரியில இப்ப நம்ம மெட்ரோ வேற போட்டுட்டு இருக்கோம், மிகப்பெரிய பஜார் வந்துருச்சு. வெறும் குடியிருப்புகள் மட்டுமே இல்லை, ஏறத்தாழ பாண்டி பஜார் மாதிரி வேலைச்சேரி பஜார் ஒரு மிகப்பெரிய பஜார் ஆயிருச்சு. கல்லூரிகள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அவர் என்ன எண்ணத்துல பேசுறாருன்னு புரியல. ஏதோ வேலைச்சேரினா ஒரு சின்ன ஏரியா, எல்லாரும் பிளாட் கட்டி வீடை கட்டிட்டு போயிட்டாங்க, பிளாட்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற கற்பனையில் அவர் இருக்காரு நினைக்கிறேன். அது வெறும் கருத்தை அவர் பதிவு பண்ணல, ஒரு ஆக்ரோஷமா அதை பேசுறாரு. நீங்க ஆகுனா எதுக்கு வந்து அரசாங்கத்தை குறை சொல்லிட்டே இருக்கீங்க, உங்க தவறு உங்க அதான் கேக்குறாங்க. இப்ப வந்து டாஸ்மார்க் இருக்கா, நீங்க போய் குடிச்சிருவீங்களா? அது மாதிரி அந்த இடத்துல அப்படி ஒரு அஃபெக்ட் எடுதுன்னு தெரிஞ்சு நீங்க எதுக்கு போய் வீடு வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறேன். இல்ல, இது ரொம்ப தவறான பதில்மா. வேலைச்சேரியில இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ, சென்னையில எங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ, அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அவர் முட்டாள் நினைச்சு பேசுற மாதிரி இருக்கு. மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசு, மக்கள் தானே அரசுங்கிறாரு. மக்களை அரசாங்கம் செய்யற நடவடிக்கை அவங்க எடுத்துருவாங்களா? மக்களை உத்தரவு போட்டா கலெக்டர் செய்வாங்களா? மக்கள் உத்தரவு போட்டா அங்க இருக்க தாசில்தார் செய்வாங்களா? ஆய்வாளர்கள் செய்வாங்களா? என்ன அர்த்தத்துல அவர் பேசுறாரு? நீ செய்ய வேண்டிய இன்னைக்கும் போய் பாருங்க, வேலைச்சேரி ஏறி ஃபுல்லா செடி மண்டி கிடக்கு. இன்னும் வேலைச்சேரியில இருந்து கழிவுநீர் வெளியே போய் கூட அந்த பகுதியில சேரக்கூடிய இடத்துக்கு போக வேண்டிய காலங்கள்லாம் இன்னும் வேலை முடியாம பூரா அடைப்புல அடைச்சு நிக்குது. அதை போய் வேலைச்சேரி மேல பாக்கச்சு, வேலைச்சேரி எங்க இருக்குன்னு அவர் தெரியுமான்னு தெரியல. அப்படி தெரியுனா வேலைச்சேரியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு முதல்ல போய் பார்க்கணும். மக்களை குறை சொல்றதை முதல்ல கைவிடணும். மக்களை குறை சொல்ற அரசு கையாளாத அரசு. அது திமுகவுக்கு இவர் சப்பக்கட்டு கட்டி வேலுச்சாமி பேசுவது அவர் திமுக காரங்களும் இதை விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி திமுக அமைச்சர் கே என் நேரு அவர்கள்ட்ட வந்து பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, இந்த மாதிரி மழை பெய்யும் போது ரோடுகள் தார் ரோடுகள் எல்லாமே சேதமடையுது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்றாரு, தாருக்கும் தண்ணிக்கும் வந்து சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு. பாருக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருக்கு, ஆனா தாருக்கும் தண்ணிக்கும் கூட்டணி இல்லைங்கிறாரு. இதெல்லாம் தவறான செயல். நீங்க தரமான சாலைகள் போட்டா மிகப்பெரிய மழை தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் மழை பெய்யும் போது அந்த சாலையில போக்குவரத்து அதிகமா இருந்தா அது சாலை பாதிக்கப்படுங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு நாள் மலைக்கே பாதிக்கப்படும். என்ன நீங்க சென்னையில பல பகுதியில நீங்க போகலாமா? முக்கியமான ரோடுகள்ல நீங்க போய் பார்க்கலாம். மத்த பகுதி எல்லாமே ஏதோ மலை காடுகள்ல வண்டி ஓட்டுற மாதிரிதான் இருக்கு. என்ன நீங்க பள்ளிகள்லாம் வேலைச்சேரி இந்த பகுதியெல்லாம் நீங்க வந்து பாருங்க, பல நீங்க 100 அடி ரோட்ல போய் பாருங்க, அங்க நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல போய் பாருங்க,
எல்லா பகுதியிலுமே குண்டு குழியுமா ரோடு இருக்கு. முக்கால்வாசி மெட்ரோ வேலை நடக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. மெட்ரோ வேலை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் மோசமா இருக்கு நிலைமை. எல்லாம் அவங்க அங்கங்க தோன்றாங்க, மிஷின் எடுக்கிறாங்க, தவறத்தை போடுறாங்க, இங்க அடைக்கிறாங்க, திருப்பி எடுக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால யாரும் மக்களும் பொய் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஆனா சாலைகளை போகும்போது விபத்து ஏற்படுவதற்கு பல வாய்ப்புகள் குண்டு குழியுமா இருக்கிற சாலைகள். இதெல்லாம் சரி பண்ண முடியாத நேரு அவர்கள் இப்படி கேலி கிண்டலா வேலுச்சாமி மாதிரி நேரு பேசுவது கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி கர்நாடக ஹைகோர்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இஸ்லாமியருடைய பள்ளியில போய் ஹிந்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கோஷம் எழுப்பியிருந்தாங்க. இது தொடர்பாக ஒரு வழக்கும் போடப்பட்டிருந்திருக்கு. அதுக்கு கர்நாடக ஹைகோர்ட் வந்து இது வந்து யாருடைய மத நம்பிக்கையும் வந்து புண்படுத்தும் விதமாக இல்லை, அப்படி போய் கோஷம் இல்ல, தவறு இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது நீதிபதி அவர்கள் என்ன அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. நான் அந்த தீர்ப்பையும் படிக்கல. பட் என் மனசுக்கு நான் பட்டதை சொல்றேம்மா. ஒவ்வொருடைய மதமும் அவங்கவுங்க கொள்கையின் அடிப்படையில் பின்பற்றுகிற தன்மையில் பாரம்பரியத்தோட பார்த்தோம்னா அவங்க மதத்தினுடைய அந்த பெருமைகள் அவங்க பேசுறதுக்கும் புகழ்ந்து பிரச்சாரம் செய்வதற்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. இன்னொரு இடத்துல போய் ஒரு இஸ்லாமிய மசூதியிலேயோ அல்லது அந்த இஸ்லாமிய மக்கள் கூடி தொழுகிற இடத்துல போய் நம்ம இந்து மத உணர்வுகளை வெளிக்காட்டு விதமாக கோஷமிடுவது எந்த அளவுக்கு நன்மை பயக்கும், அது எந்த அளவுக்கு ஒரு மத நல்லிணக்கத்துக்கு வாய்ப்பா இருக்குங்கிறத நம்ம யோசிச்சோம்னா என் மனசுக்கு அது தவறாதான் படுது. அவருடைய தீர்ப்பை நான் விமர்சிக்கிறதுக்கு நான் முன்னோட நான் சாதாரண ஆள். இப்ப ஒரு கபாலீஸ்வரர் கோயில போய் ஒருத்தர் வந்து அல்லாஹோ அக்பர்னு கத்துனா அங்க இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இல்ல நம்ம மனசுல பாத்துருக்கோம், கபாலீஸ்வரர் கோவில்ல ஒரு கிறிஸ்தவர் போயிருந்து பைபிள் வாசிச்சது ஒரு சர்ச்சையா மாறி கண்டிக்கத்தக்கது. அங்க போய் அவர்கிட்ட இயேசு கிறிஸ்து அழைக்கிறாருன்னு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு உள்ள போய் நின்றுட்டு பைபிளை கையில வச்சுக்கிட்டு உரைக்க சொன்னா அங்க இருக்கிற நம்ம எவ்வளவு மனசு வேதனைப்படுவோம், அங்க ஆன்மீக பக்தர்கள் வரக்கூடியவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அதே நிலைப்பாடத்தை நம்ம எல்லாரும் எடுக்கணும். அவங்கவுங்க நீங்க இஸ்லாமியரா இரு, நீ கிறிஸ்தவரா இரு, நாங்கள் இந்துக்களா இருக்க எங்களை விடு அப்படிங்கறத நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் போய் அங்க போய் ஒரு கோஷம் போடுறதுனால அது என்ன கிடைச்சிட போகுது? நீ என்ன நினைச்சு அங்க போய் சொல்றீங்க? உங்க உணர்வு என்ன? நீங்க அந்த மசூதி இருக்கிற தெருவிலையோ ரோட்லயோ சொன்னா கூட பரவாயில்ல, அது உள்ள போய் சொல்ல நினைக்கிறதோ அதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஹரியானா ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு தற்போது மகாராஷ்டிராவும் ஜார்க்கண்டுடைய இதுவும் வெளில சொல்லியிருக்காங்க எப்போ அதோடைய எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு. பாஜகனுடைய வெற்றி செய்தம் என்ன மாதிரி இருக்குமாங்க? நிச்சயமா மகாராஷ்டிரால பாஜக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். இப்ப இருந்து எம்பி கூட்டணி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம், பாஜக தோல்வி அடை, இப்படித்தான் ஹரியானாவில சொன்னாங்க. நிச்சயம் ஹரியானாவில் பாஜக வெற்றி பெறாது. மூன்றாவது முறை தேர்தலை சந்தித்த பாஜக மிகப்பெரிய வெற்றியை அங்க பெற்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம், சந்தேகத்திற்கு இல்லாம பெரும்பான்மை இடங்களை பெற்றாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாம கடைசியில் ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை என்றதுல வந்து லேட் பண்ணாங்க, ஏதோ அவங்க தவறு நடந்து போச்சு. வழக்கம் போல அட தெரியாதவங்களுக்கு தெரு கோணல் சொல்ற மாதிரி இவங்க இப்படி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல மட்டும் எல்லாம் கரெக்டா இருந்துச்சான், காஷ்மீர் பத்தி இங்க யாரும் பேசல. ஏன்னா அங்க ஜெயிச்சிட்ட காரணத்தினால அங்கும் காங்கிரஸ் மிகப்பெரிய வீழ்ச்சி தான். தேசிய மாநாட்டு கட்சி ஜெயிச்சிருக்காங்க, உமர் அப்துல்லா முதலமைச்சரா இருக்காரு. பாஜக முன்னே போன தேர்தலில் 2014 25 இடம் ஜெயிச்சோம், இந்த முறை 29 இடம் ஜெயிச்சிருக்கோம். நாலு இடங்கள் அதிகமாக நம்ம ஆயிருக்கோம். அதே நேரத்தில் அந்த தேர்தலில் எந்த குறையும் சொல்லாதவங்க ஹரியானாவை சொன்னாங்க. ஜெயராம் ரமேஷ்ல இருந்து மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து அங்க தேர்தல் அறிக்கை பண்றது, தேர்தல் கமிஷன் லெட்டர் எழுதுறது, போராட்டம் பண்றது சொல்றது, யாரு கொடுத்தாலும் அந்த பிடி சொல்றது, ராகுல் காந்தி நடிப்பு. அதே மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிரால பாஜகவுடைய ஒரு சிறப்பான ஆட்சி நடைபெறுகிறது. ஏற்கனவே மக்கள் வந்து காங்கிரஸ் மேல ஒரு கோபத்தில் இருக்காங்க. பாஜகவோட ஒன்று சேர்ந்து வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு அதிலிருந்து வெளியேறி எந்த கட்சி ஒரு பிரதான சித்தாந்த ரீதியான எதிரான கட்சியோ அந்த காங்கிரஸ் கட்சியோடு உத்தவ் தாக்கரே கூட்டு சேர்ந்து ஒன்றி அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக மட்டும் அவர் பிரிந்து சென்றது. மக்கள் அவர்கள் மீது இன்னும் கோபத்தில் தான் இருக்காங்க. நீங்க பாருங்க, மகாராஷ்டிரால இப்பவே தேர்தல் பணிகள்லாம் தொடங்கப்பட்டாச்சு. ரயில்வே அமைச்சர் அவர்கள் மற்றும் பூபேந்திர யாதவ் அவர்கள், அஸ்வரி வைஷ்ணவ் அவர்கள் இவர்கள்லாம் கூடி முதல்கட்டமாக
மாநில அளவான கட்சி நிர்வாகிகளோடு கலந்துரையாடி இருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் தொடர்ந்து இந்த பணிகள் இருக்காங்க. இப்ப தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாச்சு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரே கட்டமாக மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது. அதை கூட மூணு கட்டம் நாலு கட்டம் இல்லை. ஜார்க்கண்ட்ங்கிறது பிரதேசத்தின் அந்த சூழ்நிலையை உணர்ந்து 13ஆம் தேதி 20ஆம் தேதி நடக்குது. மகாராஷ்டிரா இந்தியாவுக்கு ஒரு முதன்மையான மாநிலம். தொழில் ரீதியாக இந்தியாவுடைய பெரும்பான்மையான தொழில்கள் அங்கதான் தொடங்கியிருக்கு. அவருடைய கிளைகள் தான் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட மகாராஷ்டிரால மகாராஷ்டிராவில் பாஜக போன்ற மத்தியில் ஆளுகிற அரசு மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இருந்தால்தான் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு சிறப்பாக மக்கள் வாழ்வு உயர ஒரு சிறப்பாக சூழ்நிலை அமையும் என்பதில் மகாராஷ்டிரா மக்கள் தெளிவாக இருப்பார்கள். என்னதான் அவர்கள் பிரச்சாரம் செய்தாலும் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறப்போவது நிச்சயமான உறுதி என்பதை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ மகாராஷ்டிரா சிவசேனால ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்காரு. ஸோ அவர் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் தற்போது 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் பாபா சித்திக் அவர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டில் இது நடந்துருச்சுன்னா இது எவ்வளோ பெரிய சட்ட ஒழுங்கா பாஜக கையில் எடுத்திருக்கும். உங்கள் கூட்டணி கட்சியான சிவசேனா அங்கே வந்து ஆட்சி பண்றதுனால தான் பாஜக இது ஒரு பெரிய விஷயமா எடுக்கு. இல்லை, பாதிக்கப்பட்டதே கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க தானே. உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த சுடப்பட்ட கும்பலுடைய தலைவர் யார்? ஒரு சிறைச்சாலைக்குல உட்கார்ந்து ஒரு 400-500 பேரை கூலிப்படையா வச்சு இதே ஒரு தொழிலா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டீமை இன்றைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர் மீது நடவடிக்கை எடுக்க போறாங்க. அவங்களும் அந்த இதுக்கு பொறுப்பேற்று இருக்கிறார்கள். பாபா சித்திக்குடைய கொலை மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஒரு கும்பல் அவங்களுடைய முன்னுரத்தை வச்சு தொடர்ந்து பல மாதங்களாக அதை ஃபாலோ பண்ணி அவருடைய நடவடிக்கையை கவனிச்சு வெட்டி கொலை செய்து அவங்க இருக்கிடத்துல அவர் வீடு கட்டிடத்துல போய் வெட்டின கொடுமையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இடத்துல 29 பேர் 32 பேர்னு அந்த வழக்குல புதுசு புதுசா எல்லாரும் எஃப்ஐஆர்ல கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்ல சேர்க்கிறாங்க. இதுல முதல் குற்றவாளி யாரு, ரெண்டாவது குற்றவாளி யாரு அப்படிங்கறதுல இப்ப நம்ம கண்டுபிடிச்சு பார்த்துட்டே இருக்கோம். இது திடீர்னு துப்பாக்கி வச்சு பயன்படுத்துறது மும்பையில ஒரு பெரிய கலாச்சாரமா வந்திருக்கு. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. பல சம்பவங்கள், துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்கிறதா இருக்கு. அது எந்த அரசாங்கமும் இருந்தாலும் சரி, இப்படி வந்து ஒரு ஒரு திடீர் தாக்குதல் நடக்கும் போது அவருக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்திருந்து இந்த தாக்குதல் நடக்குதுன்னா அவங்க எவ்வளவு திட்டமிட்டு இது செஞ்சிருப்பாங்க. இது கண்டிக்கத்தக்கதான். இதை வந்து குற்றவாளியை பிடிச்சனால குற்றவாளியினுடைய அவங்க யாருடைய தூண்டுதல் செய்யறாங்கிறத நிச்சயமா இந்த வழக்குல எல்லாரையும் கொண்டு வருவாங்க. அந்த பிஸ்னாய் வரைக்கும் எல்லாருடைய லாரன்ஸ் பிஸ்னாய் வரைக்கும் எல்லாருடைய குற்றங்களும் இதுல பதிவு செய்யப்படும். மீண்டும் அது போல சம்பவம் நடக்காம மகாராஷ்டிரா மாநிலம் நிச்சயமா பார்த்துக்கலாம்னு இதுல ஒண்ணு யாருமே இதுல வந்து இதை பாராட்டக்கூடிய விஷயம் இல்லை. இது மாநிலத்தை குறை சொல்றதோ நெறி சொல்றதுங்கிறதுக்கு வழி இல்லை. சம்பவம் நடந்தது தவறு, கண்டிக்கத்தக்கது. ஒரு பாதுகாப்புக்குரிய தலைவரை சுடப்பட்டாருங்கிறது வேதனையான விஷயம். பாஜகவுடைய உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பித்து முடிவடைந்திருக்கு. ஸோ பாஜக தமிழ்நாட்டில் வந்து 1 கோடின்ற டார்கெட்டும் இந்தியா அளவில் வந்து 10 கோடி அப்படின்ற டார்கெட்டும். உங்கள் டார்கெட் வந்து பாஜக அடைஞ்சிடுச்சு. இந்தியாவில் 10 கோடி டார்கெட்டு, ஏறத்தால 8 கோடியை தாண்டிட்டாங்க. இந்தியாவில் 10 கோடி, தமிழ்நாட்டில் 1 கோடினா உங்களுக்கு அது எப்படி? 1 கோடிங்கிறது நம்ம இலக்கு, நிச்சயமாக 1 கோடி நமக்கு இலக்கு. பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கணுங்கிறது அதிமுகவில் சேர்க்கிற மாதிரி இல்லை, திமுக சேர்க்கிற மாதிரி இல்லை. இப்போ அண்ணாமிமுகவில் கேட்டீங்கன்னா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5 கோடி யார் இருக்கானா அவங்கள்ட்ட பட்டியல் இருக்காது. அப்படியே இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் கையில் வச்சுட்டு கடை கடை கடைன்னு பேர் எழுதுவாங்க. தாமரைட்டையில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அத்தனை பேர் பேர் எழுதியா மெம்பர் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். யாரை எப்படி மெம்பர் ஆனாங்கன்னு யாரும் கேட்குறது ஆள் கிடையாது. சரி, அது அவங்களுடைய பழக்கம், நம்ம அதை குறை சொல்ல முன் வரல. ஆனால் பாஜகவில் உறுப்பினருங்கிறது முதல்ல அவங்க ஃபோனை கையில் வாங்கணும், அவங்க மிஸ்கால் கொடுக்கணும், அப்புறமே அவங்களுடைய வாக்காளர் என்ன எழுதணும், அவங்க பர்த்டே எழுதணும்,
அவங்களுடைய பெயரை குறிக்கணும், அப்பா பேரை குறிக்கணும், அட்ரஸை குறிக்கணும், பின்கோடை குறிக்கணும். இவ்வளவு சேர்த்த பிறகு அவங்க போட்டோவை கூட இதில் என்கரேஜ் பண்ணி உறுப்பினரை ஒரு விரும்பி சந்தோஷமாக இணைந்தால்தான் பாஜக உறுப்பினராக முடியும். அந்த அளவுக்கு நேர்த்தியா நடக்குதுன்னு சொல்ல வர்றேன். சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. இதற்கான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கு, குழு நியமிக்கப்பட்டிருக்கு, மாநில தலைவரும் அங்கிருந்து பேசிட்டே இருக்காரு. இரண்டு தினங்களுக்கு முன்பாக பிற்பகல் 2:30 அளவில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்து எங்கள்கிட்ட ஜூம் மீட்டிங்ல தமிழ்நாட்டில் இருக்க நிர்வாகிகளோட பேசினார். தலைவர் எச் ராஜாவுடைய தலைமையில் அந்த காணொலி காட்சி கூட்டம் நடைபெற்றது. நிச்சயமா இலக்கு நாங்கள் இப்போ ஒரு வாரத்தில் அறிவிப்போம். இந்த 25 தேதிக்குள்ள ஒரு அறிவிப்பு ராஜாண்ணன் வெளியிடுவாங்க. 1 கோடி என்பதே நம்ம நிச்சயம் இலக்கு, அதில் குறையே கிடையாது. அதை நோக்கி பயணிச்சுட்டே இருப்போம். கட்சி நிர்வாகிகள் அனைவருமே ஒரு இந்த கட்சியில ஒரு நிர்வாக பொறுப்பு வர வேண்டும். அது கீழே இருக்கக்கூடிய மண்டலம் இருந்தாலும் சரி, மேல இருக்கக்கூடிய மாநிலம் சரி, எல்லோருமே உறுப்பினர் சேர்க்கையில் தங்களை ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு இலக்கு வச்சிருக்கோம். அந்த இலக்கு இனிமேதான் அவர்கள் பொறுப்புக்கு வர முடியும் என்று பொறுப்பு குழு தலைவர் ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன்னா எல்லாம் நடந்துட்டே இருக்கு. நேற்று கூட நான் அந்த சுற்றுப்பயணம்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வந்தேன். நிச்சயமாக நம்ம இலக்கு என்ன, இந்த முறை தேர்வெல்லாம் 50 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். முதல்ல 50 லட்சம் இலக்கு வரும், அப்புறம் 1 கோடி இலக்கு நோக்கி நம்ம போவோம். அதுல எல்லாருமே தீவிரமா பணியாற்றுகிறாங்க. கட்சியில இந்த வேலையாவே இருக்கு. கடந்த 1 மாத காலமாக மற்ற பணிகளோடு இந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நவம்பர் 23 தேதிக்கு அப்புறம் தான் தமிழகத்தினுடைய அரசியல் களம் சூடு பிடிக்குமா சார்? ஏன்னா அண்ணாமலை இல்லாத ஒரு ஆப்சன்ஸ் வந்து இங்க தெரியற மாதிரியே இருக்குது. ஒரு எதிர்கட்சியாக அதிமுக பெருசாக செயல்படல அப்படின்னு வச்சாலும் பாஜக இந்த சைட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. ஆனா அண்ணாமலை அவருடைய ஆப்சன்ஸ் வந்து உறுப்பினர் சேர்க்கையினால தோண்டு போயிடுச்சோன்னு பார்த்தா இப்ப உறுப்பினர் சேர்க்கையும் முடிஞ்சிடுச்சு. இப்ப 20 நவம்பர் 23க்கு அப்புறம் தான் வந்து இங்க ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகும் அண்ணாமலைக்கு பிறகு. இன்னைக்கும் அங்க இருந்தாலும் அவர்கள் வந்து எந்தெந்த நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்டிக்கணுமோ அதை கண்டிச்சுட்டு தான் இருக்காரு. அரசுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயத்துல சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கு மெட்ரோ 2வது ப்ராஜெக்ட்ல மத்திய அரசு மாநில அரசுக்கு உதவணும்னு அறிவிப்பு வர்றதுக்கு 4 தினங்களுக்கு முன்பாகவே மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிற அளவிற்கு மாநிலத்திலும் அங்கிருந்து மக்களுக்காக செயல்படுறாரு. பல்வேறு சம்பவங்களை, நடக்கக்கூடிய சம்பவங்களை மக்களுக்கு எதிரான செயலை கண்டிக்கிறார். சொத்து வரி உயர்வை மறுபடியும் உயர்த்ததுன்னு கண்டிக்கிறாங்க. இந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்கேயே நம்ம அண்ணன் ராஜா அவர்கள் உட்பட, டாக்டர் தமிழிசை அவர்கள் உட்பட, வானதி மேனம் அவர்கள் உட்பட பல தலைவர்கள் பத்திரிகைகளுக்கு தொலைக்காட்சிகளுக்கு தொடர்ந்து பேட்டிகள் கொடுத்து கொண்டுதான் இருக்காங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவங்க எல்லாம் வந்து இங்க பணியாற்றிட்டு இருக்காங்க. உறுப்பினர் சேர்க்கை பணி மட்டுமல்ல பல நற்பணிகளையும் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆர்ப்பாட்ட போராட்டங்கிறது நம்ம நடத்தாத ஆர்ப்பாட்டமே கிடையாது. நம்ம நடத்தாத எந்த ஆர்ப்பாட்டமும் இப்ப அதிமுக நடத்தல. நம்ம இந்த எதே சொத்து வரிக்கும் சரி, மின்கட்டணம் உயர்வுக்கும் சரி, எல்லா பிரச்சனைக்கும், அத்திக்கடவுல இருந்து அத்தனை பிரச்சனைகளுக்கும், விவசாயிகள் பிரச்சனைக்கும், தொழிலாளர்கள் பிரச்சனைக்கும், ஆசிரியர்கள் பிரச்சனைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் இந்த உறுப்பினர் சேர்க்கை பண்ணினாலும் அது நிக்க போறது இல்லை. நம்ம எல்லாத்தையும் கவனத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். உரிய நேரத்துல தலைவர் சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நம்ம ஈடுபடத்தான் போகிறோம், நடத்ததான் போகிறோம். வரக்கூடிய 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி தமிழகத்தில் ஏற்படும் ஏற்கனவே மாநிலத்தில் சொல்லியிருக்கிறார். அவருடைய அவர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தாவிட்டாலும் எல்லாருக்கும், ஒரு அரசியல்வாதிகளுக்கும் சரி, உங்களை மாதிரி ஊடகங்களுக்கும் சரி, அவர் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறபடி கட்சி தொண்டர்கள் நினைப்பாங்கல்ல. இது ஒரு இயல்பான செயல் தான். ஆனால் அங்கிருந்தாலும் இங்கே இருக்கிற அரசியலை, மக்களுடைய நிலைப்பாட்டை, மக்களுக்கான பிரச்சனைகளை கூர்ந்து நோக்கி அதற்கான தீர்வுகளை சொல்லிக்கொண்டுதான் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார்கள். அவர் வந்தவங்க கூடுதல் இடிச்சு நிச்சயம் இருக்கத்தான் செய்யும். நான் உங்கள்கிட்ட போன்ல பேசுறதுக்கும் நேர்ல பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி நேர்ல களத்துக்கு வரும்போது இன்னும் களம் சூடு பிடிக்கத்தான் செய்யும். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.